சிவாய நமக. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ் கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் எப்பொழுது அப்படின்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கன்னி லக்னம் காலச்சக்கரத்திற்கு ஆறாவதாக வரக்கூடிய லக்னம். இந்த கன்னி லக்னத்தோட அதிபதி புதன். உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதில் கன்னின்னு போட்டு லக்னம்னு கீழே போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் கன்னி லக்னம். ஸோ கன்னி லக்னத்தில் நீங்கள் பிறந்தவர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படின்றது பொருந்தும். கன்னி லக்னத்தினுடைய அதிபதி புதன். புதனை பொறுத்த வரைக்கும் இரண்டு வீடுகள் அப்படின்றது வந்து புதனுடைய சொந்த வீடுகள், அதாவது ஆட்சி வீடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த கன்னி வீடு, இந்த கன்னி வீட்டில் புத பகவான் ஆட்சியும் பெறுவார், உச்சமும் பெறுவார், மூல திரிகோணம், இந்த மூன்று வலிமைகளை கன்னி லக்னத்தில் பெறுகின்றார். சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதனுக்கு ஒரு சமமான கிரகம். சந்திரன், சனி, ராகு, கேது இந்த நான்கு பேரும் பார்த்திங்கன்னா நட்பு நிலையை பெறுவார்கள். செவ்வாயும் குருவும் புதனுக்கு கடுமையான பகைவர்கள். சுக்கிரனும் சனியும் பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு யோகர், சுபர் அப்படின்ற ஒரு நிலையில் செயல்படுவார்கள். ஏன்னா சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்னி லக்னத்திற்கு 2-9 அதிபதி, சனி எடுத்துக்கிட்டோம்னா பூர்வ புண்ணிய அதிபதியும் அவர் தான், குணரோக சத்ருஸ்தான அதிபதியும் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் தான். அதாவது குரு பகவான் பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாக வருவார். அதே மாதிரி சந்திரன் குரு, குரு வந்து புதனுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வருவார், மாரகாதிபதியாகவும் வருவார். சந்திரன் பார்த்திங்கன்னா மாரகாதிபதியாக, 11 அதிபதியான சந்திரன் மாரகாதிபதியாகவும் வருவார் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே புத்தி கூர்மை தான், இன்டெலிஜென்ட் அப்படின்றதே இந்த புதனுக்கு உண்டான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் கன்னி புதன், கன்னி லக்னத்தில் ஒரு பெண்ணும் ஆணும் பிறந்திருக்கக்குள்ள தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ எதுலேயுமே வந்து தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப அதிகப்படியான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். ஒருவேளை இந்த கன்னி லக்னத்திலலாம் வந்து உங்களுக்கு புதன் இருந்தது அப்படின்னா பயங்கர அறிவு கூர்மை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள். ஏதாவது ஒரு பெரிய இடத்துல வந்து ஆலோசகர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய வாய்ப்பு, இப்போ நல்ல ஒரு அட்வைசராக இருப்பாங்க, சைக்காட்ரிக் டாக்டராக இருக்கக்கூடிய வாய்ப்பு மாதிரியான ஒரு திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். ரொம்ப இனிமையான பேச்சு இருக்கும். 2 அதிபதியாக சுக்கிரன் வர்றதுனால இனிமையான பேச்சு இருக்கும். தனக்கு ஒரு விஷயம் வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேசி அந்த காரியத்தை சாதிச்சிருவாங்க. ஸோ நல்ல ஒரு திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி நல்ல கலைஞானம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மீடியாவில் இருப்பாங்க, கவிஞர்கள், கதாசிரியர்கள், சிற்பிகள், நாட்டியம் ஆடக்கூடியவர்கள், டான்சர்ஸ்வர்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அதாவது கன்னி லக்னத்தில் பிறந்துட்டாலே கலைகளில் ஞானம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கணிதம், ஜோதிடம், வாக்குப்படிதமும் உடையவர்களாக இருப்பார்கள். கணிதத்தில் நிபுணர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்களை பார்த்த உடனே எடை போட்டுருவாங்க, அவங்கள பார்த்த உடனே இதுதான் அப்படின்ற யூகம் செய்கிறதுல இவங்க ரொம்ப வந்து இவங்களுக்கு நிகர், இவங்களே தான் அப்படின்ற அளவுக்கு அவங்களை வந்து எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அதாவது அப்சர்வேஷன் மைண்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி, கற்பூர புத்தின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரியான ஒரு திறமை மிக்கவர்கள். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே எச்சரிக்கையே இருக்கும், உஷாரான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும், எதுலேயுமே வந்து போய் மாட்டிக்க மாட்டாங்க, சுயமாக காரியத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ பொது நலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் அதில் சுயநலம் கலந்து தான் இவர்களுக்கு இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்க மிடில் மேனாக இருந்து மார்க்கெட்டிங், தரகு தொழில் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே வரும் அந்த வேலைகள் எல்லாமே. கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னாதிபதியோட திசையை நம்ம பார்க்கலாம். அதாவது 1 அதிபதி உங்களுடைய லக்னத்திற்கு 1 அதிபதியாக வரக்கூடியவர், அதே மாதிரி 10 அதிபதியாக வரக்கூடியவர், தொழில் ஸ்தானம் லக்னாதிபதி. ஸோ இந்த இரண்டுக்கும் உண்டான இந்த புதன் திசை அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த புதன் திசை குழந்தையில் நடக்குது, ஒரு படிக்கக்கூடிய வயசில் நடக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. புதன் இருக்கின்ற வலிமை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நான் இன்னொரு பதிவில் உங்களுக்கு ஒரு 1 ஒரு தொகுப்பாகவே வந்து இது எல்லாத்தையுமே கொடுக்குறேன். எந்த கிரகம் உங்களுடைய லக்னத்தில் எந்த இடத்துல இருந்தால் அது எந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு பதிவில் கொடுக்குறேன். அதாவது இந்த புதன் திசை அப்படின்றது கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கு ஒரு ஃபேவரான திசை, ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய திசையாக தான் இருக்கும்.
ஏன்னா லக்னாதிபதியோட திசை அப்படின்றதுனால அவர்களுடைய அதிகாரம், புகழ், கௌரவம் இதற்கெல்லாமே வந்து நல்ல ஒரு மதிப்பு ஏற்படுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு செயல்கள் எடுத்தாலுமே அதில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். பத்தாம் இடம் வலுவாக இருந்து ஒரு தொழில் தொடங்கக்குள்ள மிக அற்புதமாக அந்த தொழிலுடைய வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் நல்ல நுணுக்கமான விஷயங்களை கற்றறிந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் தொழில் வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். இவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல புகழ், பெருமை, முன்னேற்றத்திற்குண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த புதன் திசை அப்படிங்கிறது. கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நடக்கக்குள்ள ஒரு எழுச்சியான திசையாக வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 2-9 அதிபதி, அதாவது தனாதிபதியும் சுக்கிரன் தான், 9 அதிபதி பாக்கியாதிபதியும் சுக்கிரன் தான் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு. ஸோ அப்போது தன குடும்ப வாக்குஸ்தானம், இப்போ திருமண வயதில் இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடிய நிலை. அதே மாதிரி இந்த சுக்கிர திசை நடக்கக்குள்ள எந்த ஒரு காரியங்களுமே தடை இல்லாமல் ஒரு காரியத்தை எடுத்தால் டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரனுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கக்குள்ள நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய திசையாக தான் இந்த சுக்கிர திசை இருக்கும். நல்ல ஒரு போகங்களை, யோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை. ஏன்னா 9 அதிபதி இல்லைங்களா, ஸோ பாக்கியாதிபதி அதுவும் இல்லாமல் தனாதிபதி, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல அட்டாச்மெண்ட், நல்ல ஒரு அன்பு இருக்கும், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகின்ற ஒரு விஷயம், இதெல்லாமே வந்து இந்த சுக்கிர திசை நடக்கக்குள்ள இவர்களுக்கு இருக்கும். தந்தை தொழிலில் செய்யக்கூடிய ஒரு நிலை, தந்தையால் ஒரு நல்ல முன்னேற்றகரமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை அப்படின்றது தான் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய திசை. செவ்வாய் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்திற்கு கடுமையான பகைவர். எப்பயுமே புதனும் செவ்வாயும் கடுமையான பகைவர்கள். கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு பாதகமான பலன்களைத்தான் தரும். ஏன்னா 3-8 அதிபதியாக இந்த செவ்வாய் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை. அதே மாதிரி ஆயுள் ரீதியான பாதிப்புகள், உடல் ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொந்தரவு ஏற்படுறது, ஆக்சிடென்ட் ஆயிடுது, விபத்துகள், ஏதாவது ஒரு சர்ஜரி ஏற்படுறது, எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு அலைச்சல், எப்பயுமே ஒரு குழப்பமாக இருக்கிற நிலை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த செவ்வாய் கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுப்பார். ஸோ சரியில்லாத நிலைமைகளில் இருக்கக்குள்ள. அடுத்தது பார்த்திங்கன்னா குருவை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்திற்கு 4 அதிபதியும் 7 அதிபதியும் ஆவார். ஸோ 4 அதிபதி நிலம், வீடு, வண்டி, வாகனத்தை சொல்லக்கூடியது. 7 அதிபதி பார்த்திங்கன்னா கலத்திரத்தை சொல்லக்கூடியது. குருவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கிறாரு அப்படின்னா இந்த வீடு, வண்டி, வாகனம் கொடுத்தாலும் 7 அதிபதி வர்றதுனால வாழ்க்கை துணை வழி இல்லை, லைஃப் லாங் ஒரு சில பிரச்சனைகளை வந்து கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்தது பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்திற்கு 5-6 தான் சனி பகவான். ஸோ 5 அதிபதி பூர்வ புண்ணிய அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான் அப்படின்றதுனால குழந்தையால் ஒரு பெயர் புகழ் எல்லாம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதும் வந்து இந்த சனி திசையில் கொண்டு. அதே சனி பகவான் தான் இவர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தான அதிபதி, அதாவது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இதெல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். அதனால் கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் இரட்டைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த இடத்துல பெறுவார். பாவியாகவும் வருவார், யோகத்தையும் தருவார். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 11 அதிபதியான சந்திரன். புதனை பொறுத்த வரைக்கும் இந்த சந்திரனை எப்பயுமே பகைவராகத்தான் எண்ணுவார். ஏன்னா புதனுடைய தந்தை தான் சந்திரன். ஸோ பகைவராக சந்திரனை எண்ணக்கூடிய நிலையில் 11 அதிபதியாகவும், அதாவது லாப வெற்றிஸ்தான அதிபதியாகவும் சந்திரன் வர்றதுனால பேலன்ஸ்டான ஒரு பலன் அப்படின்றது வந்து இருக்கும். ஏன்னா புதனுக்கு வந்து சந்திரன் ஆகாதவர், பட் இருந்தாலும் சந்திரன் வந்து புதனுக்கு வந்து நல்லதை நினைக்கக்கூடியவர். ஸோ அதனால் ஓரளவு ஒரு 70% நற்பலன்கள் அப்படின்றது சந்திர திசையில் இவர்களுக்கு இருக்கும். ஒருவேளை கன்னிராசி கன்னி லக்னமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 2 திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த சந்திர திசையில் ஏற்படுத்திடுவார். அடுத்தது பார்த்திங்கன்னா 12 அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சமமான நிலையை பெறதுனால வியாபாரம், வெளிநாடுகள், இந்த மாதிரியான விஷயங்களில் வெளிநாடு சென்று படிக்கிறது, வெளிநாட்டில் வியாபாரம் செய்கிறது, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் சாதகமான ஒரு நிலையை வந்து சூரிய திசை அப்படின்றதை இவர்களுக்கு உருவாக்கி தரும். ராகுகேதுக்களை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு எப்பயுமே ஒரு சமமான கிரகங்கள் தான். ராகுகேதுக்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் நிலையை பொறுத்து அவர்களுடைய பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எழுச்சியான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது, அதாவது சுக்கிர திசையும் புதன் திசையும் தான். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மாடரேட்டான திசைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி திசையை எடுத்துக்கலாம். சனி திசையும் சூரிய திசையும் ஓரளவு சமமான ஒரு விஷயங்களை மாறி பண்ணுவாங்க.
அதற்கடுத்து பார்த்திங்கன்னா மிக கடுமையான எதிரிகள் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் திசையும் குரு திசையும் வரக்குள்ள கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக அந்த திசையை வந்து கையாண்டு செவ்வாயும் குருவும் உங்களோட ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்த்து அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கிறதோ வேலையை வந்து வெளியில் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைக்கிறதோ வந்து செய்ய வேண்டும். எழுச்சி மிகுந்த திசைகள் அப்படின்னா கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசையும் சுக்கர திசையும் தான். ரொம்ப கவனமாக வீழ்ச்சியை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்றது செவ்வாய் திசையும் குரு திசையும். அனைவருக்கும் நன்றி.